அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது 10ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து பயாலஜி பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் என்ற பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான வினாவிடைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நாம் 10ஆம் வகுப்பு வரை வந்து அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து முழுமையாக வந்து வினாவிடைகளை பார்த்துருக்குறோங்க. அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். முதல் கேள்வி, அனைத்து உயிரினங்களும் தன்னை ஒத்த உயிரினத்தை உருவாக்கும் திறனை இனப்பெருக்கம் என்பர். ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் பாதுகாக்கப்படும் நிகழ்வு சுயநிலை பேருடைமை என்பர். தாவரங்களில் டேஸ் வகையான இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. தாவரங்களில் மூன்று வகையான இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஒன்று உடலை இனப்பெருக்கம், ரெண்டு பாலிலா இனப்பெருக்கம், மூணு பாலினப்பெருக்கம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உடலை இனப்பெருக்கம்னா என்ன? இது புதிய தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களிலிருந்து தோன்றுகின்றன. உடல இனப்பெருக்கம் என்பது புதிய தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களிலிருந்து தோன்றுகின்றன. தாய் தாவரத்தில் உள்ள வேர், தண்டு, இலை அல்லது ஒட்டு முதலால் ஏதேனும் ஒரு உறுப்பிலிருந்து இளந்தாவரம் தோன்றி இது தனித்தாவரமாக வளர்கிறது. இவ்வாறு இனப்பெருக்கம் நடைபெறுவதில் குன்றா பகுப்பு அதாவது மைட்டாசிஸ் மட்டும் நடைபெறுவதால் இளந்தாவரங்கள் தாய் தாவரங்களைப் போன்றே நடைபெறுகின்றன. இந்த உடலப்பெருக்கத்தில் என்ன நிகழ்வு நடக்குதுன்னா குன்றல் பகுப்பு மைட்டாசிஸ் நிகழ்வு நடைபெறதுனால தாய் தாவரங்களைப் போன்றே காணப்படுகின்றன. இவ்வகை இனப்பெருக்கம் நடைபெறும்போது பாலின செல்கள் இணைவதில்லை. பாலின செல்கள் அதாவது இனச்செல்கள் வந்து இணைவதில்லை. அடுத்து உடல இனப்பெருக்கத்தின் வகைகள் எத்தனைன்னு பார்க்கலாம். உடல இனப்பெருக்கத்தின் வகைகள் வந்து 5 இருக்குது. 1 இலை உடல இனப்பெருக்கம், 2 தண்டு உடல இனப்பெருக்கம், 3 வேர் உடல இனப்பெருக்கம், 4 குமிழம் பல்பில்ஸ் உடல இனப்பெருக்கம், 5 பிற வகையான உடல இனப்பெருக்கம்னு சொல்லலாம். முதல்ல இலை உடல இனப்பெருக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரணக்கல்லி பிரையோபெல்லம் தாவரத்தின் இலைகளின் விளிம்பில் உள்ள பள்ளங்களிலிருந்து இளந்தாவரம் தோன்றுவது இலை உடல இனப்பெருக்கம். அப்போ இலை உடல இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ரணக்கல்லி பிரையோபெல்லம். தண்டு உடல இனப்பெருக்கம் ஸ்ட்ராபெரி முதலான மெலிந்த தண்டுகளை உடைய தாவரங்களின் தண்டு தரையில் படும்போது அந்த தண்டு பகுதியிலிருந்து தரையில் வேரூன்றி புதிய இளந்தாவரம் தோன்றுகிறது. தாய் தாவரத்தில் உள்ள வேர் தாய் தாவரத்தில் உள்ள தொடர்பு அறுபடும் போது இளந்தாவரம் தனித்தாவரமாக வளர்கிறது. அப்போ தண்டு உடல இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஸ்ட்ராபெரி. வேர் உடல இனப்பெருக்கம் அஸ்பகராஸ் சர்க்கரைவள்ளி கிழங்கு முதலான தாவரங்களின் வேர் கிழங்குகள் உடல் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுகின்றன. அப்போ வேர் உடல் இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு அஸ்பரகராஸ் சர்க்கரைவள்ளி கிழங்கு. அடுத்த கேள்வி, குமிழம் பல்ப்ளஸ் உடல் இனப்பெருக்கம் எடுத்துக்காட்டு குமிழம் உடல் இனப்பெருக்கத்துக்கு எடுத்துக்காட்டு கற்றாழை. சில தாவரங்களில் பூவின் மொட்டானது ஒரு உருண்டை வடிவ குமிழ் போன்ற அமைப்பை உருவாக்கும். இதற்கு குமிழம்னு சொல்லுவாங்க. இந்த குமிழம் தரையில் விழுந்து வேரூன்றி புதிய இளந்தாவரத்தை உருவாக்கின்றன. எடுத்துக்காட்டு கற்றாழை. அடுத்த கேள்வி, பிற வகையான உடல இனப்பெருக்கம். 1 துண்டாதல் துண்டாதல் உடல் இனப்பெருக்கம் எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. துண்டாதல் முறையில் இனப்பெருக்கம் செய்வது எது? ஸ்பைரோகைரா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. துண்டாதல் இனப்பெருக்கம் முறையில் இனப்பெருக்கம் செய்வது ஸ்பைரோகைரா. துண்டாகம் இயல்புடைய இழைகளை கொண்ட பாசிகளிலிருந்து ஏற்படும் துண்டுகளிலிருந்து புதிய இளந்தாவரம் உருவாகிறது. எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. ஒவ்வொரு சிறிய துண்டு பாசியிலும் குறைந்தது ஒரு செல்லாவது இருந்தால் மட்டுமே புதிய தாவரம் உருவாகும். எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. அடுத்து பிளத்தல் முறையில் அமீபாவானது பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது. தாய் செல்லானது இரண்டாக பிரிந்து ஒவ்வொன்றிலும் சேய் செல்கள் தோன்றுகிறது. அப்போது பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்வது அமீபா. அடுத்த கேள்வி, மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல். இப்போ மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் முறையில் இனப்பெருக்கம் செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். தாய் தாவரத்திலிருந்து தோன்றும் புதிய வளரிலிருந்து மொட்டு தோன்றுகிறது. அது மேலும் வளர்ச்சியிருந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குகிறது. அடுத்தது இழப்பு மீட்டல். இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரியை தோற்றுவித்தல் தான் இழப்பு மீட்டல் சொல்லுவாங்க. இழப்பு மீட்டலுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா பிளனேரியா ஆகிய உயிரினங்கள் சிறு சிறு துண்டுகளாக பிரிகின்றன. ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய உயிரினத்தை தொற்றுகின்றன. அப்போ இழப்பு மீட்டலுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா பிளனேரியா. இதவே அப்படியே மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அப்போ துண்டாதல் ஸ்பைரோகைரா, பிளத்தல் அமீபா, முட்டுவிடுதல் அல்லது அரும்புதல் முறையில் இனப்பெருக்கு செய்வது ஈஸ்ட், இழப்பு மீட்டல் மூலம் இனப்பெருக்கு செய்வது ஹைட்ரா பிளனேரியா. அடுத்த கேள்வி, பாலிலா இனப்பெருக்கம்னா என்னன்னு பார்க்கலாம்.
பாலின செல்கள் இணைவின்றி ஒரே ஒரு தாய் தாவரத்திலிருந்து புதிய தாவரம் தோன்றும் முறையை பாலிலா இனப்பெருக்கம் என்பர். இந்த வகை இனப்பெருக்கத்தில் குன்றா பகுப்பு செல் பிரிதல் மட்டுமே நடைபெறுகிறது, குன்றல் பகுப்பு நடைபெறுவதில்லை. பாலிலா இனப்பெருக்கும் முறையில் தோன்றும் இளம் உயிரிகள் தாய் தாவரத்தை ஒத்து காணப்படுகின்றன. பாலிலா இனப்பெருக்கும் விதைத்துகள்கள் மூலம் நடைபெறுகிறது. பாலிலா இனப்பெருக்கம் பெரும்பாலும் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்களில் நடைபெறுகிறது. பாலிலா இனப்பெருக்கத்தின் போது பூஞ்சை இழையிலிருந்து ஒரு வித்தகம் அதாவது ஸ்போரஞ்சியம் தோன்றுகிறது. அடுத்தது பாலினப்பெருக்கம். தாவரங்களின் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் கேமெட்டுகள் இணைந்து தன்னை ஒத்த புதிய தாவரத்தை உருவாக்குதான் பாலினப்பெருக்கம். பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது? மலர். பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு மலர். மலரின் பாகங்களை பார்க்கலாம். மலர் என்பது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியினுடைய தண்டு தொகுப்பாகும். மலர் நான்கு அடுக்குகள் உள்ளன. மலரில் 1 புள்ளி வட்டம், 2 அள்ளி வட்டம், 3 மகரந்தத்தாள் வட்டம், 4 சூலக வட்டம். புள்ளி வட்டம் புள்ளி இதழ்களால் ஆனது, அள்ளி வட்டம் அள்ளி இதழ்களால் ஆனது, மகரந்தாள் வட்டம் மகரந்த தாள்களால் ஆனது, சூலக வட்டம் சூழ் இலைகளால் ஆனது. அப்போ மலரின் பாகங்கள் நான்காக பிரிக்கலாம். புள்ளி வட்டம், அள்ளி வட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம். மகரந்தத்தாள் வட்டம் மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதி தான் மகரந்தாள் வட்டம். மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதி எது? மகரந்தாள் வட்டம். பல மகரந்த தாள்களின் தொகுப்பாக உள்ளது. ஒவ்வொரு மகரந்த தாளும் ஒரு காம்பு போன்ற பகுதியும் பை போன்ற பகுதியும் கொண்டிருக்கும். இதில் காம்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா மகரந்த கம்பி என்றும், கம்பியின் நுனியில் அமைந்த பை போன்ற பகுதி மகரந்த பை என்றும், மகரந்த பையின் உள்ளே காணப்படுது மகரந்த தூள். மகரந்த தூள்கள் கோள வடிவமானவை. மகரந்த தூள்கள் இரண்டு உறைகளால் ஆனவை. மகரந்த தூள்கள் வந்து கோள வடிவானவை. மகரந்த தூள்கள் இரண்டு உறைகளால் ஆனதை. 1 கடினமான வெளியுறை, 2 உள்ளுறை. கடினமான வெளியுறை எக்ஸ்டைன் என்றும் உள்ளுறையை இன்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கடினமான வெளியுறையான எக்ஸ்டைன், இந்த வெளியுறையில் நிலையான துளைகள் காணப்படும். இவை வளர்த்துழை எனப்படும். உள்ளுறை இன்டைன்னு சொல்லலாம். இது மெல்லியதாக இருக்கும், தொடர்ச்சியாக காணப்படும், செல்லுலோஸ் மற்றும் பெக்டினால் ஆனது. அப்போ மகரந்த துகளின் உள்ளுறையானது எதனால் ஆனது? மகரந்த துகளின் உள்ளுறையானது எதனால் ஆனதுன்னா செல்லுலோஸ் மற்றும் பெக்டின். முதிர்ந்த மகரந்த தூள்களில் இரண்டு விதமான செல்கள் உள்ளன. 1 உடல செல், மற்றும் உற்பத்தி செல். உடல செல்லினுள் ஒரு பெரிய உட்கரு உள்ளது. உற்பத்தி செல்லானது குன்றா பகுப்பு மைஸ்டாசிஸ் மூலம் பிரிதல் அடைந்து இரண்டு ஆண் பாலின செல்களை உருவாக்கின்றன. அடுத்து சூலகம். சூலகம் என்பது மலரின் பெண் இனப்பெருக்க பகுதி. அப்போ மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதினா மறந்தால் பெண் இனப்பெருக்கனா சூலகம். இது சூலகம் சூழ் இலைகளால் ஆனது. ஒவ்வொரு சூலகமும் 3 பகுதிகளை உடையது. 1 சூழ் முடி, 2 சூழ் தண்டு, 3 சூழ் பை. சூழ் பையினுள் சூழ்கள் காணப்படுகின்றன. அடுத்தது சூழின் அமைப்பு. சூழின் முக்கியமான பகுதி சூழ் திசு. சூழின் முக்கியமான பகுதி சூழ் திசு. 2 சூழ் உறைகளால் சூழப்பட்டுள்ளது. மேல் பகுதியில் சூழ் உரை இணையாமல் அமைந்த இடைவெளியானது சூழ் துளை எனப்படும். சூழானது சூழ் அறையினுள் ஒரு சிறிய காம்பின் மூலம் ஒட்டி கொண்டுள்ளது. இதற்கு சூழ் காம்பு என்று பெயர். சூழின் அடிப்பகுதி சூழ் அடி என்பர். கருப்பையினுள் உள்ள சூழ் திசுவினுள் 7 செல்களும் 8 உட்கருக்களும் அமைந்துள்ளன. சூழ் துளையின் அருகில் உள்ள 3 கருப்பை செல்கள் அண்ட சாதனத்தை உருவாக்குகின்றன. அடிப்பகுதியில் உள்ள 3 உட்கருக்களும் எதிர் துருவ செல்களாக உள்ளன. மையத்தில் உள்ள ஒரு செல் துருவ செல்லாகவும் உள்ளது. அண்ட சாதனமானது ஒரு அண்ட செல்லையும் 2 பக்கவாட்டு செல்களையும் கொண்டுள்ளன. இந்த பக்கவாட்டு செல்களை தான் சினை ஆற்றியம் என்று அழைப்பர். அடுத்த கேள்வி, தாவரங்களின் பால் இனப்பெருக்கம். பூக்கும் தாவரங்களின் பாலினப்பெருக்கம் 2 படிநிலைகளை பெறுகிறது. 1 மகரந்த சேர்க்கை, 2 கருவுறுதல். மகரந்த சேர்க்கைனா என்ன? பூவின் மகரந்த பையிலிருந்து மகரந்த தூள் சூலக முடியை சென்றடைவதால் மகரந்த சேர்க்கை எனப்படும். பூவின் மகரந்த பையிலிருந்து மகரந்த தூள் சூலக முடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை எனப்படும். மகரந்த சேர்க்கையின் பயன்கள். மகரந்த சேர்க்கையை தொடர்ந்து கருவுறுதல் மகரந்த சேர்க்கையை தொடர்ந்து கருவுறுதல் நடைபெற்று கனியும் விதையும் உருவாகின்றன. அயல் மகரந்த சேர்க்கையின் காரணமாக இருவேறுபட்ட ஜீன்கள் இணைவதால் புதிய வகை தாவரம் உருவாகிறது.
மகரந்த சேர்க்கையின் வகைகள் எத்தனை? மகரந்த சேர்க்கையின் வகைகள் ரெண்டு. ஒன்று தன் மகரந்த சேர்க்கை, ரெண்டு அயல் மகரந்த சேர்க்கை. தன் மகரந்த சேர்க்கைனா ஆட்டோகேமின்னு சொல்லுவாங்க. தன் மகரந்த சேர்க்கைன்னா ஆட்டோகேமி. தன் மகரந்த சேர்க்கைன்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு மலரில் உள்ள மகரந்தத்தூள் அதே மலரில் உள்ள சூழகமுடியை அல்லது அதே தாவரத்தில் வேறொரு மலரின் சூழகமுடியை சென்றடைவதுதான் தன் மகரந்த சேர்க்கை. தன் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு ஐபிஸ்கஸ். தன்மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. மலர்கள் புறக்கணிகளை புறக்காரணிகளை சார்ந்திருக்க தேவையில்லை. மகரந்த தூள்கள் வீணாக்கப்படுவதில்லை. அதே தன்மகரந்த சேர்க்கையின் தீமைகளை பார்க்கலாம். விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உருவாகின்றன. கருவூன் மிகச் சிறியது, எனவே விதைகள் மிக நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும். புதிய வகை தாவரம் உருவாகாது. அடுத்த கேள்வி, அயல் மகரந்த சேர்க்கை அல்லோகேமினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு மலரின் மகரந்த தூள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலக முடியை சென்றடைவதுதான் அயல் மகரந்த சேர்க்கை அல்லோகாமின்னு சொல்லலாம். அல்லோகாமினா ஒரு மலரின் மகரந்த தூள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலக முடியை சென்றடைவதுதான் அல்லோகாமி அல்லது அயல் மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு திராட்சை, ஆப்பிள், பிளம். அடுத்த கேள்வி, அயல் மகரந்த சேர்க்கையின் நன்மைகளை பார்க்கலாம். அயல் மகரந்த சேர்க்கையின் மூலம் உருவாகும் விதைகள் வலிமையான தாவரங்களை உருவாக்கும். இதன் மூலம் புதிய வகை தாவரங்கள் உருவாகின்றன. நன்கு முளைக்கும் திறன் கொண்ட விதைகள் உருவாகின்றன. அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, அயல் மகரந்த சேர்க்கையின் தீமைகள். அயல் மகரந்த சேர்க்கை புறக்காரணிகளை நம்பியிருப்பதால் மகரந்த சேர்க்கை தடைபடுகிறது. அதிக அளவில் மகரந்த தூள் வீணாகிறது. சில தேவையில்லாத பண்புகள் தோன்றுகின்றன. மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்து இருக்கின்றன. அடுத்த கேள்வி, காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கையை அனிமோபிலின்னு சொல்லுவாங்க. காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அனிமோபிலி. எடுத்துக்காட்டு புல் மற்றும் சில கள்ளி செடிகள். தேனீக்கள், ஈக்கள் முதலான பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை என்டமோபிலி. அப்போது காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அனிமோபிலி, பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கையை என்டமோபிலின்னு சொல்லலாம். பூச்சிகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் ஏறத்தாழ 80% மகரந்த சேர்க்கையானது தேனீக்களால் தான் நடைபெறுகிறது. அப்போ பூச்சிகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் எத்தனை சதவீதம் தேனீக்களால் நடைபெறுகிறதுனா 80%. நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைனா ஹைட்ரோபிலின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா, வாலிஸ், நீரியா. விலங்குகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை சூபெலின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு தேன் சித்து பறவை மூலம் கல், வாழை, கிளாடியோலி போன்ற தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அணில்கள் மூலமாக இலவம் பஞ்சு மரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இதெல்லாம் வந்து விலங்குகள் சேர்க்கை மகரந்த சேர்க்கை அதாவது சூபெலின்னு சொல்லலாம். ஓர் ஆணினச்சல் விந்தனு அண்டத்துடன் இணைந்து சின்கேமி இரட்டமய சைக்கோட்டை தோற்றுவிக்கிறது. ஒரு ஆண் இணைச்சல் வந்து பார்த்தோன்னா விந்தன் என்ன பண்ணுதுன்னா அண்டத்துடன் இணைந்து சின்கேமி அதாவது இரட்டை மைய சைகோட்டை தோற்றுவிக்கிறது. மற்றொரு ஆணின் செல் இரட்டை மைய உட்கருடன் இணைந்து முதன்மை கருவுன் உட்கருவை தோற்றுகிறது. இது மும்மைய உட்கருன்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, கரு உறுதலின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். கரு உறுதலின் முக்கியத்துவம் சூர்ப்பையை தூண்டி கனியை உருவாக்குகிறது. புதிய பண்புகள் தோன்ற காரணமாகின்றன. கரு உறுதலுக்கு பின் நடைபெறும் நிகழ்வுகள். கரு உறுதலுக்கு பின் நடைபெறும் நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா சூளானது விதையாக மாறுகிறது, சூளுரை விதையுறையாக மாற்றமடைகிறது, சூழ்பை பெரிதாகி கனியாக மாறுகிறது, விதையானது வருங்கால தாவரத்தை உள்ளடக்கியுள்ளது, பின்பு இது தகுந்த சூழ்நிலை அடையும் போது தாவரமாக வளர்கிறது. அடுத்த கேள்வி, அனைத்து உயிரினங்களும் தன்னை ஒத்த உயிரினத்தை உருவாக்கும் திறனை தான் இனப்பெருக்குன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட சிற்றினங்கள் பாதுகாப்படும் நிகழ்வு சுயநிலை பேருரிமை என்பர். தாவரங்களில் டேஸ் வகையான இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. தாவரங்களில் 3 வகையான இனப்பெருக்கம் நடைபெறுது. 1 உடல் இனப்பெருக்கம், 2 பாலிலா இனப்பெருக்கம், 3 பால் இனப்பெருக்கம். முதல் நிலை பால் இனப்பெருக்க உறுப்புகளை பார்க்கலாம். ஆண்களில் விந்தகங்கள், பெண்களில் அண்டங்களாக இருக்குது. முதல் நிலை பால் இனப்பெருக்க உறுப்புகள் ஆண்களில் விந்தகங்கள், பெண்களில் அண்டங்கள் இருக்குது. துணை பால் உறுப்புகள். துணை பால் உறுப்புகள் எது எதுன்னு பார்க்கலாம். ஆண்களில் துணை பால் உறுப்புகளான ஆண்களில் விந்து குழல், எபிடைட்டமிஸ் விந்தணு முதிர்ச்சிப்பை, விந்துப்பை செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் சுரப்பி முன்னிலை சுரப்பின்னு சொல்ல ஆண்குறி பீனிஸ், இதெல்லாம் துணை பால் உறுப்புகளாக இருக்குது. பெண்களில் பிலோப்பியன் நாளம்,
கருமுட்டை குழாய், கருப்பை செர்விக்ஸ், கருப்பை வாய், புனர்குழாய், கலவி கால்வாய், இதெல்லாம் பெண்களில் துணை பால் உறுப்புகளாக இருக்கின. இரண்டாம் நிலை பால் உறுப்புகளான இந்த அமைப்புகள் அண்டம் வெளிவிடும் நிகழ்வை ஏற்படுத்துகின்றன. ஆண் மற்றும் பெண் கேமெட்டின் இணைவு கருவுறுதல் எனப்படும். கருவுற்ற முட்டை பிளவுற்று கருவாக மாறுகிறது. கரு பதித்தல் நிகழ்வு நடைபெறும். கரு வளர்ச்சி, குழந்தை பிறப்பு ஆகியவற்றை இரண்டாம் நிலை பால் உறுப்புகள் வந்து பங்கேற்கின்றன. ஆண் இனப்பெருக்க உறுப்பு விந்தகத்தின் அமைப்பை பார்க்கலாம். ஆண் இனப்பெருக்க சுரப்பியாக விந்தகமானது, விந்தகமானது முட்டை வடிவமுடையது, விந்தகமானது முட்டை வடிவமுடையது. வயிற்றுக்குழியின் வெளிப்புறத்தில் காணப்படும் பை போன்ற இந்த அமைப்பு விதைப்பை என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரிழை திசு அடுக்கு டியூனிகா அல்புஜினியா எனப்படும். ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரிழை திசு அடுக்கு டியூனிகா அல்புஜினியா என்பர். டியூனிகா அல்புஜினியா அடுக்கின் பல இடைச்சுவரினால் பிரமிடு வடிவமுடைய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் செமினிபெரஸ் குழாய்கள், செட்டோலிக் செல்கள், லீடிக் செல்கள் அதாவது இடையீட்டு செல்கள் ஆகியவை அமைந்துள்ளன. விந்தணுவாக்கு நிகழ்வானது செமினிபெரல் குழல்களில் நடைபெறுகிறது. செட்டோலிக் செல்கள் வந்து ஒரு ஆதரவு செல்கள் ஆகும். செட்டோலிக் செல்கள் ஒரு ஆதரவு செல்லாகும். விந்து உருவாக்கத்திற்கு தேவையான உணவோட்டத்தை அளிப்பது செட்டோலிக் செல்கள். விந்து உருவாக்கத்திற்கு தேவையான உணவோட்டத்தை அளிப்பது செட்டோலிக் செல்கள். ஏற்கனவே ப்ரீவியஸ் எஸ்ஐ எக்ஸாம்பிள் இது கேட்டிருக்காங்க. விந்து உருவாக்கத்திற்கு தேவையான உணவோட்டத்தை அளிக்கும் செல் என்ன செல்னா செட்டோலிக் செல். லீடிக் செல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரனை சுரக்கிறது. லீடிக் செல் வந்து டெஸ்டோஸ்டிரனை சுரக்குகிறது. டெஸ்டோஸ்டிரோன் விந்தணுவாக்க நிகழ்வை தொடங்குகிறது. அப்போ விந்தணுவாக்க நிகழ்வை தொடங்குவது டெஸ்டோஸ்டிரோன். அடுத்த கேள்வி, மனித விந்துவின் அமைப்பை பார்க்கலாம். மனித விந்தானது தலை, நடுப்பகுதி, வால் ஆகியவற்றை கொண்டுள்ளது. விந்து செல்லின் நீண்ட தலைப்பகுதி சுருங்கிய உட்கருவை கொண்டுள்ளது. தொப்பி போன்ற முன்முனை பகுதி அக்ரோசோம்னு சொல்லுவாங்க. விந்தணுவினுடைய தொப்பி போன்ற முன்பகுதி அக்ரோசோம்னு சொல்லலாம். கருவுறுதலின் போது விந்தணுவானது அண்டத்தின் நுழைவதற்கு தேவையான ஐலோரானியாமித்தியஸ் எனும் நொதியை அக்ரோசோம் கொண்டுள்ளது. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் எக்ஸாம்ல பார்த்துக்காங்க. கருவுறுதலின் போது விந்தணுவானது அண்டத்தின் நுழைவதற்கு தேவையான டேஸ் எனும் நொதியை அக்ரோசோம் வந்து கொண்டுள்ளது. ஐலோரானியாமித்தியஸ் எனும் நொதியை தான் அக்ரோசோம் கொண்டுள்ளது. கருவுறுதலின் போது விந்தணுவானது அண்டத்தின் நுழைவதற்கு தேவையான நொதியை சுரப்பது அக்ரோசோம் கொண்டுள்ளது. எதுனா ஐலோரானியாமித்தியஸ் எனும் நொதி. தலையையும் நடுப்பகுதியையும் இணைக்கின்ற குறுகிய கழுத்து பகுதியானது சென்ட்ரியோலை உள்ளடக்கியுள்ளது. நடுப்பகுதி மைட்டோகாண்ட்ரியலானது இவை வால்பகுதி நகர்வதற்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது. விந்துவின் நகர்வானது கருவுறுதலுக்கு அவசியமாகிறது. இதுதான் விந்துவினுடைய அமைப்பு. தலை, அக்ரோசோம், உட்கரு, நடுப்பகுதி வந்து மைட்டோகாண்ட்ரியா, வால்பகுதி. இந்த மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு இருக்குன்னா இந்த வால்பகுதி வந்து நகர்வதற்கு ஆற்றலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெண் இனப்பெருக்க உறுப்பு அண்டகத்தின் அமைப்பை பார்க்கலாம். அண்டகம் வந்து வயிற்றின் அடிப்பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது. பாதாம் வடிவிலான இவை பிலோப்பியன் நாளங்களில் பக்கவாட்டு முனையில் அமைந்துள்ளன. ஒவ்வொரு அண்டகமும் வெளிப்புற கார்டெக்ஸையும் புறணியையும் உட்புற மெடுலாவையும் பெற்றுள்ளது. கார்டெக்ஸ் ஸ்டோமக்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இவை இனச்செல் எபித்திலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. கிரானலோசா செல்கள் என்று அழைக்கப்படும் எபித்திலிய செல்கள் அண்டத்தில் உள்ள அண்டத்தை சூழ்ந்து முதல்நிலை பாலிக்கல்களை உருவாக்குகின்றன. கிரானலோசா செல்கள் அல்லது எபித்திலிய செல்கள்னு சொல்லலாம். அண்டம் வளர்ச்சிடும் போது பாலிக்கல்களும் அளவில் பெரிதாகி திரவம் நிரம்பிய கிராப்பியன் பாலிக்கல்கள் ஆகின்றன. அடுத்த கேள்வி, அண்டத்தின் அமைப்பை பார்க்கலாம். அண்டமானது முதிர்ச்சியடைந்த அண்டம் அல்லது முட்டையானது கோள வடிவத்தில் இருக்கும். அண்டமானது கரு உணவு அற்றதாக இருக்கும். அண்டமானது அதிக அளவு சைட்டோபிளாசத்தை முட்கருவையும் கொண்டுள்ளது. அண்டமானது மூன்று சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது. பிளாஸ்மா படலமானது உட்புற மெலிந்த சோனா பெலிசுடா மற்றும் வெளிப்புற தடித்த கரோனா ரேடியேட்டாலும் சூழப்பட்டுள்ளது. கரோனா ரேடியேட்டா பாலிக்கில் செல்களால் ஆனது. அண்டத்தின் மேற்புற படலத்தின் சவ்வு விட்டலின் சவ்வு என்று அழைப்பர். அண்டத்தின் மேற்பரப்பிற்கும் சோனா பெலிசுடாவிற்கும் இடைப்பட்ட திரவ நிரம்பிய இடைவெளியை பெருவிட்டலின் இடைவெளி என்பர். அண்டத்தின் மேற்பரப்பிற்கும் சோனா பெலிசுடாவிற்கும் இடைப்பட்ட திரவ நிரம்பிய இடைவெளி பெருவிட்டலின் இடைவெளி என்பர். பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது துவக்க நிலை பாலிக்கல்களின் எண்ணிக்கை 7 மில்லியனாக உள்ளன. பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது துவக்க நிலை பாலிக்கல்களின் எண்ணிக்கை 7 மில்லியனாக உள்ளன.
பருவமடையும் போது 60,000 70,000 காணப்படுகிறது. பெண்களின் வாழ்நாளில் 1 முதல் 2 மில்லியன் அண்டத்தில் 300-400 அண்டம் மட்டுமே அண்ட விடுபடும் நிகழ்வின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. அதுக்கு முன்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது துவக்க நிலை பாலுக்கள் எண்ணிக்கை 7 மில்லியன், பருவமடையும் போது 60,000 70,000 காணப்படுகிறது. பெண்களின் வாழ்நாளில் 1-2 மில்லியன் அண்டத்தில் 1-2 மில்லியன் அண்டத்தில் 300-400 அண்டம் மட்டுமே அண்ட விடுபடும் நிகழ்வின் மூலம் வெளியேற்றப்படுகின்றன. ஆண்களின் வாழ்நாளில் 500 பில்லியன் விந்தணுக்கள் வெளியேறுகின்றன. ஆண்களின் வாழ்நாளில் எவ்வளோ விந்தணுக்கள் வெளியேறுகின்றன்னு பார்த்தீங்கன்னா 500 பில்லியன் விந்தணுக்கள் வெளியேறுகின்றன. பருவமடைதல்னால் என்ன? ஆண்கள் மற்றும் பெண்களில் பாலியல் ஹார்மோன்களின் சுரப்பு அதிகரிப்பதனால் இனப்பெருக்க மண்டலம் செயல்பட தொடங்கிறது. ஆண்கள் 13 முதல் 14 வயதிற்குள்ளும் பெண்கள் 11 முதல் 13 வயதிற்குள்ளும் பருவமடைகின்றனர். ஆண்கள் வந்து 13-14 வயதிற்குள்ளும் பெண்கள் 11-13 வயதிற்குள்ளும் பருவமடைகின்றனர். ஆண்களில் விந்தங்களை சுரக்கும் டெஸ்டோஸ்டிரான் மற்றும் பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரான் ஹார்மோன்களின் தூண்டுதலால் பருவமடைதல் தொடங்கிறது. அப்போ ஆண்களில் விந்தங்களை சுரக்கும் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான், பெண்களில் சுரக்கும் ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்டு புரோஜெஸ்டரான். பிட்யூட்ரி சுரப்பியின் கொனோட்ரோட்ரோபின், லூட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன்கள் ஆகியவற்றால் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களின் சுரப்பானது கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்த கேள்வி, மாதவிடாய் சுழற்சி. மாதவிடாய் சுழற்சின்னு என்னென்னு பார்க்கலாம். பெண்களின் வாழ்வில் இனப்பெருக்க காலத்தில் நிகழும் சுழற்சி முறையிலான கால ஒழுங்கு மாற்றம் தான் மாதவிடாய் சுழற்சி. பெண்களில் மாதவிடாய் சுழற்சியானது 11 வயது முதல் 13 வயதிற்குள் ஆரம்பிக்கும் நிலை. இந்த ஆரம்பிக்கும் நிலையை பூப்படைதல்னு சொல்லுவாங்க. 48 வயது முதல் 50 வயதிற்குள் முடிவடையும் நிலையை மாதவிடைவுன்னு சொல்லுவாங்க, மெனோபாஸ்னு சொல்லலாம். மாதவிடாய் சுழற்சியின் நிலைகள் வந்து 4 உள்ளன. 1 மாதவிடாய் அல்லது அழிவு நிலை, 2 பாலிகுலார் அல்லது பெருக்க நிலை, 3 அண்டம் விடுபடும் நிலை, 4 லூட்டியல் அல்லது உற்பத்தி நிலை. அந்த 4 நிலைகளை பார்க்கலாம். மாதவிடாய் நிலை என்பது 4 முதல் 5 நாட்கள் காணப்படும். முதல் நிலை பாலிக்கல்களின் வளர்ச்சி இருக்கும். கருப்பையில் வந்து நீங்கள் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, கருப்பையின் எண்டோமெட்ரியத்தின் உட்சுவர் உறிந்து ஏற்படும் இரத்த போக்கை தான் வந்து மாதவிடாய் நிலைன்னு சொல்லுவாங்க. இது ஹார்மோன்களால் ஏற்படும் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, புரோஜெஸ்டான் மற்றும் ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு குறைகிறது. அடுத்து 2வது பாலிகுலார் நிலை. பாலிகுலார் நிலை என்பது 6-13 நாட்கள் நடைபெறும். இந்த 6-13 நாட்களில் முதல் நிலை பாலிக்கல்கள் வளர்ச்சியடைந்து முதிர்ச்சியடைந்த கிராப்பியன் பாலிக்கல்களாகும். இது கருப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்க நிலையினால் எண்டோமெட்ரியம் புத்தாக்கம் பெறுகிறது. FSH ஹார்மோன்கள் நிகழும் மாற்றங்கள் என்னென்னா, FSH மற்றும் ஈஸ்ட்ரோஜன் அதிகரிக்கிறது. அடுத்து அண்டம் விடுபடும் நிலை. 14வது நாள் அதாவது 14 மாதவிடாய் நிகழ்ந்த பிறகு 14வது நாள் கிராப்பியன் பாலிக்கில் வெடித்து அண்டம் விடுபடுகிறது. அப்போ அண்டம் எந்த நாளில் வந்து விடுபடுனா 14வது நாளில் விடுபடுகிறது. அப்போ என்ட்ரோமெட்ரித்தன் சுவர் தடிமனாகிறது. லூட்டினைசின் உச்சநிலை ஏற்படுகிறது ஹார்மோன்களில். அடுத்து 4 வந்து லூட்டியல் நிலை. லூட்டியல் நிலை 15-28 நாட்களில் நடைபெறக்கூடியது. காலியான கிராப்பியன் பாலிக்கில் வளர்ச்சியுற்று கார்பஸ் லூட்டியமாதல் கருவுறுதலில் வந்து முட்டையில் கருவுறுதல் நிகழ்ந்தால் எண்டோமெட்ரியம் கருப்பதிவுக்கு தயாராகிறது. கருவுறுதல் நிகழாத போது கார்பஸ் லூட்டியம் சிதைந்து கருப்பையின் சுவர் உறிந்து கருவுறாத முட்டை இரத்தத்துடன் வெளியேறுகிறது. லூட்டினைசிங் ஹார்மோன் LH அண்டு FSH குறைதல் கார்பஸ் லூட்டியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட புரோஜெஸ்டரான் அளவு குறைந்து மாதவிடாய் மீண்டும் ஏற்படுகிறது. இப்படி தான் இந்த மாதவிடாய் சுழற்சியினுடைய நிலைகள் வந்து 4 நிலைகளாக இருந்து தொடர்ந்து நடைபெறுகிறது. அடுத்த கேள்வி, இனப்பெருக்க இனச்சல் உருவாக்கம் கேமிட்டோஜெனிசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இனச்சல் உருவாக்கம், ஆண்களில் விந்துவும் பெண்களில் அண்டமும் உருவாகிறது தான் இனச்சல் உருவாக்கம். இது விந்து உருவாக்கம் மற்றும் அண்டச்சல் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதன் மூலம் ஒற்றை மைய செல்களை உடைய இனச்செல்கள் உருவாக்கப்படுகின்றன. கருவுறுதல்னா என்னன்னு பார்க்கலாம். மனிதரில் அகக்கருவுறுதலானது பிறப்புறுப்பு பாதையில் உள்ள அண்ட நாளத்தின் ஆம்புலா பகுதியில் நடைபெறுகிறது. பாலிக்கிலிருந்து விடுபட்ட அண்டம் 24 மணி நேரம் மட்டும்தான் உயிருடன் இருக்கும். கருவுறுதல் அண்ட விடுபட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாக நடைபெற வேண்டும். கருவுறுதல் வந்து பார்த்திங்கன்னா
அண்டம் விடுபட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாக நடைபெற வேண்டும். அண்டத்தினுள்ளே விந்து அண்டத்துடன் இணைந்து கருமுட்டையை சைகோட்டை உருவாக்கும் நிகழ்விற்கு தான் கருவுறுதல் என்று பெயர். இந்த சைகோட் கருவுற்ற முட்டையாகும். அடுத்த கேள்வி, பொதுவாக ஒவ்வொரு மாதமும் ஒரு முட்டையானது அண்டத்தில் முதிர்ச்சிறுகிறது. அண்டம் அல்லது முட்டையானது பாலுக்கேல்களிலிருந்து வெடித்து வெளியேற்றப்படுவது அண்டம் விடுபடும் நிலை எனப்படும். கருவுற்ற முட்டையை பெறுவதற்கு கருப்பையானது ஒவ்வொரு மாதமும் தன்னை தயார்படுத்துகிறது. கருவுற்ற முட்டை பதிவதற்கு ஏதுவாக கருப்பையின் உட்சுவர் வந்து தடிமனாகவும் மிருதுவாகவும் மாறுகிறது. கருவுற்ற காலம் முதல் கர்ப்ப காலம் முடியும் வரை கார்பஸ் லூட்டியத்தால் சுரக்கப்படும் டேஸ் எனும் ஹார்மோன் கருப்பையின் சுவரை தடிமனாகவும் மற்றும் மற்ற பாலிக்கல்கள் முதிர்ச்சியடைவதை தடுத்தும் பராமரிக்கிறது. என்ன ஹார்மோனு? புரோஜெஸ்டர் ஹார்மோன். கருவுற்ற காலம் முதல் கர்ப்ப காலம் முடியும் வரை கார்பஸ் லூட்டியத்தால் சுரக்கப்படும் புரோஜெஸ்டிரான் எனும் ஹார்மோன் தான் கருப்பையினுடைய சுவரை தடிமனாகவும் மற்றும் மற்ற பாலிக்கல் முதிர்ச்சியடைவதை தடுத்தும் பராமரிக்கிறது. அடுத்த கேள்வி, கருவுறா நிலையில் கார்பஸ் லூட்டியம் அழிவதன் காரணமாக முட்டை சிதைவுற்று கருப்பையின் உட்சுவர் மெதுவாக உறிந்து இரத்தம் மற்றும் கோளை பொருளை மாதவிடாய் சுழற்சியின் மூலம் வெளியேற்றுகிறது. கருவுறாத நிலையில் கார்பஸ் லூட்டியம் அழிவதன் காரணமாக தான், எது அழிவது? கருவுறாத நிலையில் கார்பஸ் லூட்டியம் அழிவதன் காரணமாக முட்டை சிதைவுற்று கருப்பையின் உட்சுவர் மெதுவாக உறிந்து இரத்தம் மற்றும் கோளை பொருட்களை மாதவிடாய் சுழற்சியின் மூலம் வெளியேற்றுகிறது. கருவுற்ற முட்டையின் முதல் பிழத்தல் நிகழ்வானது 20 மணி நேரத்தில் நடைபெறுகிறது. கருமுட்டையில் நிகழும் விரைவான மறைமுக செல் பகுப்பின் மூலம் பல செல்களை உடைய பிளாஸ்டுலா உருவாகிறது, அதாவது பிளத்தல் நடைபெறுகிறது. கருவுறுதலுக்கு பின் 6 முதல் 7 நாட்களுக்குள் கருமுட்டையானது பிளாஸ்டோசிஸ்ட் எனும் நிலையில் கருப்பையின் சுவரில் பதிய வைக்கப்படுகிறது. இந்நிகழ்விற்கு பதித்தல் என்று பெயர். மறுசீரமைப்பின் மூலம் பிளாஸ்டுலானது முதன்மை கருக்கோள் அடுக்கு செல்களை உள்ளடக்கிய புறப்படை, இடைப்படை, அகப்படை கேஸ்டுலாக்க மாற்றமடைவதை கருக்கோளமாதல் என்று பெயர். சேயுடன் தாய்சே இணைப்பு திசுவை இணைக்கின்ற இரத்த நாளங்களை கொண்ட கொடி தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. மனிதரில் கர்ப்ப காலம் வந்து பார்த்திங்கன்னா 280 days, அதாவது மனிதரில் கர்ப்ப காலம் என்பது 280 நாட்கள். கர்ப்ப காலத்தில் கருப்பையானது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து 500 மடங்கு வரை விரிவடைகிறது. கருப்பை சுருங்குவதை தூண்டுவதுடன் கருப்பையிலிருந்து குழந்தை வெளிவர தேவையான விசையையும் அளித்து குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் எது? ஆக்சிடோசின் ஹார்மோன். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக குரூப் 4லையும் சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக பார்த்துக்காங்க. கருப்பை சுருங்குவதை தூண்டுவதுடன் கருப்பையிலிருந்து குழந்தை வெளிவர தேவையான விசையையும் அளித்து குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் எது? ஆக்சிடோசின் ஹார்மோன். சில சமயங்களில் அண்டகத்தினால் இரண்டு முட்டையானது வெளிப்பட்டு இருவேறுபட்ட விந்துவால் கருவுறுதல் நடைபெற்று வேறுபட்ட இரட்டையர்களை உருவாகின்றனர். ஒரு முட்டையானது ஒரு விந்துவால் கருவுற செய்யப்பட்டு இரண்டு கருவாக பிளவுட்டால் அது ஒத்த இரட்டையர்கள் என்பர். அப்போ ஒத்த இரட்டையர்கள்னால் ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விந்துவால் கருவுற செஞ்சு அது ரெண்டாக பிளவுட்டால், இரண்டு கருவாக பிளவுபட்டால் அது ஒத்த இரட்டையர்கள் ஆகின்றனர். குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுருப்பிலிருந்து முதல் நிலையில் வெளிவரும் பால் கொலஸ்ட்ரம், அதாவது சீம்பால்னு சொல்லுவாங்க. பால் சுரப்பின் நுண்குழல்களிலிருந்து பால் உற்பத்தியாதலை தூண்டும் ஹார்மோன் புரோலாக்டின். அப்போ பால் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் எது? புரோலாக்டின் ஹார்மோன். பால் வெளியேறுதலை தூண்டும் ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன். பால் கேள்வி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. பால் சுரப்பியின் நுண்குழல்களிலிருந்து பால் உற்பத்தியாதலை தூண்டும் ஹார்மோன்னா புரோலாக்டின் ஹார்மோன். பால் வெளியேறுதலை தூண்டும் ஹார்மோன்னா ஆக்சிடோசின் ஹார்மோன். பால் வெளியேறுதலை தூண்டும் ஹார்மோன் ஆக்சிடோசின் ஹார்மோன். இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கான வரையறை வந்து WHO தந்திருக்காங்க. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதனுடைய தலைமையிடம் வந்து ஜெனீவாவில் இருக்குது. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பதை பற்றி என்ன வரையறை தந்திருக்காங்கன்னா, இனப்பெருக்கத்திறன், கர்ப்பகால ஒழுங்குபாடு, கருவுறுதல், பாதுகாப்பான குழந்தை, வாழ்வதற்கான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது தான் வந்து இனப்பெருக்க ஆரோக்கியம் என்று உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. மக்களின் இனப்பெருக்க சுகாதாரத்தினை மேம்படுத்துவதற்காக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய சுகாதார திட்டத்தின் நடவடிக்கைகளை பார்க்கலாம். 1. தேசிய குடும்ப நலத்திட்டம். 2. இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல். அடுத்த கேள்வி, தேசிய குடும்ப நலத்திட்டம்னா என்ன?
தாய்சேய் நலம் பேணுதல், தாய்சேய் மற்றும் குழந்தைகளுக்கு நோய் தடை காப்பு ஏற்படுதல், கருவுற்ற பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் முறையான உணவோட்டம், கருத்தறை சாதனங்களை முறையாக பயன்படுத்துவதற்கான கல்வியறிவு, இதெல்லாம் தான் தேசிய குடும்ப நலத்திட்டம் ஆகும். தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான கேள்வி. தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1952. தேசிய குடும்ப நலத்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. அடுத்த கேள்வி, இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல். இனப்பெருக்கம்னா என்ன? கருவுறுதல் மற்றும் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு, குழந்தை பிறப்பிற்கு பின் தாய்சேய் நலம் பேணுதல், தாய்ப்பாலூட்டுதல் முக்கியத்துவத்தை சொல்கிறது. இனப்பெருக்க கால்வாயில் ஏற்படும் நோய் தொற்று மற்றும் பாலியல் தொடர்பு நோய்களுக்கான தடுப்பு முறைகளை பற்றி சொல்லுதான் இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல் ஆகும். மக்கள் தொகை வெடிப்புனா என்ன? மக்கள் தொகையின் எண்ணிக்கையிலும் அளவிலும் திடீரென ஏற்படக்கூடிய அதிகரிப்பு தான் மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்லுவாங்க. தலைகீழான சிவப்பு வடிவ முக்கோண குறியீடு வந்து இந்தியாவில் குடும்ப நல மேம்பாட்டிற்கான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கிறது. இந்த தலைகீழான சிவப்பு வடிவ முக்கோணம் எதை குறிக்கிறதுன்னு கேட்கலாம். குடும்ப நல மேம்பாட்டுக்கான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிப்பிடுகிறது. சிறு குடும்பமே சீரான வாழ்வு. என்ன இது? இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தின் வந்து இது வாசகம் என்ன வாசகம்னா, சிறு குடும்பமே சீரான வாழ்வு என்ற வாசகத்தில் இந்த தலைகளான சிவப்பு முக்கோண குறியீடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த வழிமுறை எதுனா கருத்தடை தாங்க. கருத்தரித்தலை தடுக்க பயன்படுத்தப்படும் பொதுவான கருத்தறை முறைகள்: 1 தடுப்பு முறைகள், 2 ஹார்மோன் முறைகள், 3 கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தறை சாதனங்கள், அறுவை சிகிச்சை முறைகள், இதெல்லாம் வந்து கருத்தறை முறைகளாக இருக்குது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் நடைமுறையில் உள்ள 2 கருத்தறை சாதனங்கள், 1 லிப்பிஸ் லூப், 2 காப்பர்டி. இந்தியாவில் நடைமுறையில் 2 வகையான கருத்தறை சாதனங்கள் உள்ளன. 1 லிப்பிஸ் லூப்பும் 2 காப்பர்டி இருக்குது. காப்பர்டி என்பது தாமிரம் மற்றும் பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. கருப்பையினுள் பொருத்தப்பட்டிருந்து 3 ஆண்டுகள் வரை இது வந்து சேஃபாக இருக்கும். அடுத்த கேள்வி, கருத்தடை அறுவை சிகிச்சை முறை. கருத்தடை அறுவை சிகிச்சை அல்லது மலடாக்குதல் என்பது ஒரு நிலையான கருத்தடை முறையாகும். நிலையான கருத்தடை சிகிச்சைக்கு ஆண்களில் வாசக்டமி என்றும் பெண்களில் டியூபெக்டமி என்றும் அழைப்பர். இந்த 2 க்வெஸ்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் எஸ்ஐ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அப்போது ஆண்களில் நிலையான கருத்தடை சிகிச்சைக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாசக்டமி, பெண்களில் நிலையான கருத்தடை சிகிச்சைக்கு டியூபெக்டமி என்று பெயர். அடுத்த கேள்வி, மாதவிடாய் சுகாதார நாள் எப்போது அனுசரிக்கிறாங்க? மே 28. மாதவிடாய் சுகாதார நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மே 28. சுகாதார அமைச்சகத்தால் டேஷ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாதவிடாய் சுகாதார திட்டத்தின் மூலம் நாப்கின்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது. சுகாதார அமைச்சகத்தால் டேஷ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாதவிடாய் சுகாதார திட்டத்தின் மூலம் நாப்கின்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது 2011. இப்போ 2011 தான் அறிமுகப்படுத்தினாங்க மாதவிடாய் சுகாதார திட்டத்தின் மூலம் நாப்கின்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் யுனிசெஃப் அமைப்பானது பள்ளிகளில் நாப்கின்களை எரிப்பதற்கான மலிவு விலை எரியூட்டிகளை வழங்கியதுடன் அவற்றை சிதைப்பதற்கான குழிகளையும் ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் யூனிசெஃப் அமைப்பு பார்த்திங்கன்னா பள்ளிகளில் நாப்கின்களை எரிப்பதற்கான மலிவு விலை எரியூட்டிகளை வழங்கியதுடன் அவற்றை சிதைப்பதற்கான குழிகளையும் ஏற்படுத்தியது. அடுத்த கேள்வி, இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் பிரையோபில்லம். இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது? பிரையோபில்லம். அடுத்த கேள்வி, பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் ஈஸ்ட். சின்கேமியின் விளைவால் உருவாவது சைகோட், கருமொட்டை எனப்படும். மலரின் இன்றியமையாத பாகங்கள் மகரந்தத்தால் வட்டம், சூலக வட்டம். காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் பெரிய இறகு போன்ற சூழ்முடி. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூடிய விதையுடைய தாவரங்களில் அதாவது ஆன்சியோஸ்பெம்களில் ஆண்கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறதுனா உற்பத்தி செல்லிருந்து உருவாகிறது. இனச்செல்கள் அதாவது கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று என்னென்னா பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றது. விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எபிடைட்டமிஸ் என்று அழைக்கப்படுகிறது. விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீர்ச்சியடைந்த செல்கள் செடோலிக் செல்கள். விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீர்ச்சியடைந்த செல்கள் செடோலிக் செல்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராப்பியன் பாலிக்கல்கள். எது ஐயுசிடினா காப்பர் டி மற்றும் லிப்பஸ்
லூப் தான் ஐயூசிடின்னு சொல்லுவாங்க. இரு வித்திலை தாவரத்தில் கருதல் நடைபெறும் போது சூழ் பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 7 செல்கள் மற்றும் 8 நியூக்ளியோஸ்கள். கரு உறுதலுக்கு பின் சூர்பை டேஸாக மாறுகிறது, கனியாக மாறுகிறது. பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் டேஸ் ஆகும், இழப்பு மீட்டல் ஆகும். பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் டேஸ் ஆகும், இழப்பு மீட்டல் நடைபெறும். மனிதரில் கருவுறுதல் டேஸ் ஆகும், உட்கருவுறுதல் ஆகும். குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஸ் எனப்படும். கொலஸ்ட்ரம் சீம்பால் எனப்படும். புரோலாக்டின் டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது. புரோலாக்டின் வந்து முன் பிட்யூட்ரியால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்த கேள்வி பொறுத்துக. பிளத்தல் அமீபா, மொட்டு விடுதல் ஈஸ்ட், துண்டாதல் ஸ்பைரோகைரா. அமீபாவானது பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது, ஈஸ்ட் வந்து மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது, ஸ்பைரோகைரா வந்து துண்டாதல் முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது. அடுத்த கேள்வி பொறுத்துக. குழந்தை பிறப்பு வந்து கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம். கர்ப்ப காலம் என்பது கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்புக்கும் இடைப்பட்ட கால அளவு. அண்டணு வெளியேற்றம் என்பது கிராப்பியன் பாலிக்கிலிருந்து முட்டை வெளியேறுதல். கருப்பதித்தல்னா கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது. அடுத்த கேள்வி சரியா தவறா என கண்டறிக. சூளின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படும். சூளின் காம்பு பகுதி பூக்காம்புன்னு சொல்ல மாட்டாங்க, அது சூழ் காம்புன்னு வந்திருக்கணும், தப்பு. இப்போ சரியானது சூழ் காம்பு தான் அங்கே வந்திருக்கணும். விதைகள் பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றன. விதைகள் வந்து பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றன, சரி. ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. ஈஸ்ட் வந்து பாலிலா இனப்பெருக்க முறையில் செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறதா? கிடையவே கிடையாது, தவறு. அது மொட்டு விடுதல் மூலம் தான் இனப்பெருக்கம் செய்கிறது. மகர்ந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூழ் தண்டுன்னு சொல்லுவாங்க, தவறு. ஏன்னா மகர்ந்த தூள்கள் ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூழ் முடி என்று அழைப்பர். பூச்சிகள் மூலம் மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் மலையில் உள்ள மகர்ந்த தூள்கள் மலை உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படுமா? கிடையவே கிடையாது, தவறு. இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் இரட்டை மையத்தன்மையுடையவை. இனப்பெருக்க உறுப்புகள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் இரட்டை மையத்தன்மையுடையவையா? கிடையவே கிடையாது, தப்பு. ஒற்றை மையத்தன்மையுடையவை. என்ன மையம்? ஒற்றை மையம். பிட்யூட்ரியின் முன்கதிப்பு லுட்டினைசிங் ஹார்மோனை சுருக்குதா? கிடையவே கிடையாது. பிட்யூட்ரியின் பின்கதிப்பு வந்து லுட்டினைசிங் சுரக்காது, முன்கதிப்பு தான் லுட்டினைசிங்கை சுருக்கும். கருவுற்றிருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை, கிடையாது. கருவுற்றிருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை, சரியானதுதான். இனச்சல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது, கிடையாது. இனச்சல் உருவாதல் அறுவை சிகிச்சை முறையில் கருத்தடை வந்து சரி செய்யாது, கருவுறுதல் முறையில் தான் தடை செய்யும். அப்போ அது தவறாக கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டானின் மிகை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறதா? கிடையவே கிடையாது. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டானுடைய குறை சுரப்பு தான் மாதவிடாயினுக்கு காரணமாகிறது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இருக்கிற அனைத்து வினாவிடைகளும், அதாவது லைன் பை லைனாகவும் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற வினாவிடைகளும் முழுமையாக பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC குரூப் 4 TET போலீஸ் அந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.